இன்றைய வேத பகுதி லூக்கா 10 வசனம் 30-37 வரை உள்ள வசனங்கள். இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்பட்ட போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்து கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு அந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார் என்பதே. ஆமீன். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் மத்தேயு 5:7 பார்க்க போகிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கிட்டத்தட்ட இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லோரும் மனப்பாடமாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுத்த ஜெபம், பரமண்டல ஜெபம் என்று சொல்லி சொல்வோம், அல்லது ஆங்கிலத்திலே லோட்ஸ் ப்ரேயர் என்று சொல்வோம். இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு வசனம் இருக்கிறது, ஆண்டவரே மற்றவர்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, அல்லது நாங்கள் பாடமாக்கி மனமாக சொல்லுகின்ற வசனத்திலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. அதாவது நாங்கள் முதலிலே ஒரு படி எடுத்து வைக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் ஒரு படி எடுத்து வைக்கிறோம், ஆண்டவரே அதே போல ஆண்டவரே நீரும் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்பது போல இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அழுத்தத்திலே, ஒரு அமைப்பிலே இந்த வசனம் இருக்கிறது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் இரக்கம் பெறுவீர்கள். இதை இலகுவாக புரிந்து கொள்ள லூக்கா 10 ஒரு சம்பவம், இயேசு சொன்ன ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை நாங்கள் நல்ல சமாரியனுடைய கதை என்று சொல்லி சொல்வோம். எருசலேம் என்ற இடத்திலிருந்து எரிகோ என்ற இடத்திற்கு ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போகிறான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகின்ற வழி ஒரு தனி வழி, ஒரு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகின்ற ஒரு வழி. அந்த வழியிலே திருடர்கள் போகிற பிரயாணிகளை அடித்து அவர்களுடைய பணத்தை கொள்ளையாடி அப்படி சம்பவங்கள் நடப்பது உண்டு. அதே போல இந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு அந்த கள்ளர்கள் அவனை அடித்து அவனை வழியிலே போட்டுவிட்டு அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் களவெடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது அவன் பாதை அருகிலே விழுந்து போய் கிடக்கிறான்.
இந்த கதை எப்படி போகிறது சொன்னால், அந்த இடத்திலே மூன்று மனிதர்கள் வருகிறார்கள். ஒரு மனிதன், ஒரு ஆசாரியன், ஒரு போதகர் அல்லது ஒரு ஊழியக்காரர் ஒருவர் வருகிறார். அவர் இந்த விழுந்து கிடந்த மனிதனை பார்க்கிறார். அவர் அவரை கவனிக்காமல் அந்த பக்கமாக விலகி போனார் என்று இருக்கிறது. அந்த ஆசாரியர் வந்து ஏதோ ஒரு தேவையாகத்தான் போயிருக்க வேண்டும். யாரும் சாதாரணமாக ரோட்டிலே போனதாக இல்லை. அவர் ஒருவேளை ஒரு வழிபாட்டுக்காக போயிருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக போயிருக்கலாம். அதுவும் அவர் போன பாதை கள்ளர்கள் நிறைந்த பாதை, அதிலிருந்து நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தால் அவருக்கும் பிரச்சனை வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று ஒரு மனிதன் விழுந்து கிடப்பதை பார்த்து அவர் வேகமாக அந்த இடத்தை விட்டு விலகி போகிறார். அதற்கு பிறகு ஒரு வேதபாரகன் வருகிறான். வேதபாரகன் என்று சொன்னால் யூதர்களுடைய சட்டங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு மனிதன். அவனும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு தேவைக்காகத்தான் அந்த வழியிலே நடந்து போகிறான். அவனும் விழுந்து கிடந்த அந்த மனிதனை பார்க்கிறான். அவனும் அந்த மனிதனுக்கு எந்த உதவியும் செய்யாமல் வேகமாக விலகி போகிறான். மூன்றாவதாக இன்னும் ஒரு சமாரியா என்ற ஊரைச் சேர்ந்த ஒரு மனிதன் வருகிறான். ஒரு சமாரிய மனிதன் ஒருவன் வருகிறான். அவன் ஒரு கழுதையிலேயோ ஏதோ ஒரு வாகனத்திலே, மோட்டார் வாகனத்திலே வந்திருக்க வாய்ப்பில்லை, ஏதோ ஒரு கழுதையிலே வந்தான் என்று வைத்துக்கொள்வோம். அவனும் இந்த விழுந்து கிடந்த மனிதனை பார்க்கிறான். அவனும் தனியாகத்தான் வந்தான். அவனும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த வீதியிலே பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறான். ஆனால் அந்த மூன்றாவது மனிதன் கீழே விழுந்து கிடந்த இந்த மனிதனை பார்த்து தான் வந்த அந்த வாகனத்தை நிறுத்தி அதிலிருந்து கீழே இறங்கி இந்த மனிதனிடத்திலே வந்து அவன் காயப்பட்டிருக்கிறான், காயங்களுக்கு அவன் எண்ணெய் போட்டு மருந்து போட்டு அந்த மனிதனை தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி கொண்டு எங்கேயோ இன்னும் ஒரு இடத்திலே ஒரு விடுதிக்கு கொண்டு போய் அந்த விடுதியிலே அந்த மனிதனை வைத்து அவனை பராமரிக்கும்படி சொல்லி, பராமரிப்பதற்கு தேவையான பணத்தையும் கொடுத்து, இதோ இப்போது நான் உங்களுக்கு முற்பணம் தருகிறேன், நான் ஒரு வேலையாக போய் கொண்டிருக்கிறேன், போய்விட்டு திரும்பி வருகிற போது இன்னும் ஏதாவது செலவு இருந்தால் அதையும் தருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். இப்போது இந்த கதையை இயேசு இன்னும் ஒரு மனிதருக்கு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த மனிதரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று ஒருவர் கேட்கிறார். அந்த கேள்வி என்னவென்றால், இப்படி இருக்க கள்ளர் கையிலே அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான்? இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் மறுமொழி சொல்லுகிறான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று அவன் மறுமொழி சொல்லுகிறான். இந்த கதையிலும் சொல்லப்பட்ட மறுமொழியிலும் இந்த முழு செய்தியும் அடங்கி இருக்கிறது. அவனுக்கு இரக்கம் செய்த மனிதன்தான் உண்மையில் அவனுக்கு நெருக்கமான விதத்திலே செயல்பட்டான். இதைத்தான் ஆண்டவர் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லி தருகிறார். இந்த மூன்று மனிதர்களிலே இந்த மூன்று பேருக்கும் இந்த கீழே விழுந்து கிடந்த மனிதனுக்கும் எந்த விதமான நேரடியான தொடர்பும் கிடையாது. மூன்று மனிதர்களும் சமுதாயத்திலே மூன்று நிலையிலே இருந்தவர்கள். மூன்று பேரும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த வீதியிலே நடந்து போய் கொண்டு இருந்தார்கள். இப்போது ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறார். அந்த மூன்று பேரும் அந்த விழுந்து கிடந்த மனிதனை பார்த்தார்கள். மூன்று மனிதர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. முதல் மனிதன் செய்யாமல் போனதற்கு அவனை குற்றப்படுத்த முடியாது என்றால் அவனுக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இரண்டாவது மனிதன் உதவி செய்யாமல் போனதற்கும் குற்றப்படுத்த முடியாது. ஆனால் மூன்றாவது மனிதனிலே காட்டப்படுகின்ற சிறப்பு தன்மை என்னவென்றால், அவன் உதவி செய்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லாமல் இருந்த சூழலிலும் அவன் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி கீழே வந்து அந்த மனிதனுக்கு உதவி செய்தான் என்பதுதான். ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் பல சந்தர்ப்பங்களிலே இப்படி ஆண்டவர் இயேசு செயல்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மத்தேயு 9வது அதிகாரத்திலே அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்று மத்தேயு சொல்லுகிறார். இந்த மத்தேயு 14வது அதிகாரத்தை வாசித்தால் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
அவர்களில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார் என்று இருக்கிறது. லூக்கா 7 அதிகாரத்தை பார்த்தால், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். இப்படி இயேசுவினுடைய வாழ்க்கையிலே மனிதர்களை பார்க்கிற போது மனதுருக்கம் ஏற்பட்டதினாலே அவர்களுக்கு உதவி செய்தார். இயேசு ஒரு முறை ஒரு செய்தியை சொல்ல போகிறார். அந்த செய்தியை கேட்பதற்கு ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள், 5000 பேர். அவர்கள் வந்ததற்கு காரணம் இயேசுடைய செய்தியை கேட்பதற்காகத்தான். செய்தியெல்லாம் சொல்லி முடிந்தாகிவிட்டது. செய்தி முடிந்த பின்பு அந்த மக்கள் எல்லோரும் வேறு வேறு இடங்களிலிருந்து வந்து அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பதை இயேசு பார்க்கிறார். அவர்கள் மேல் மனதுருகி சீஷரை பார்த்து, இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார். அது அவரை பொறுத்தவரையிலே தேவையில்லை. அவர்கள் வந்த நோக்கம் இயேசுவின் செய்தியை கேட்பதற்காக. செய்தி முடிந்து விட்டது. இனி அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு பிரயாணம் பண்ணி போக வேண்டும். அதுதான் யதார்த்தம். ஆனால் இயேசு மனதுருகி அவர்கள் செய்ய தேவையில்லாத ஒரு செயற்பாட்டிற்குள்ளே அவர் போய் அந்த 5000 பேருக்கும் உணவு கொடுக்கின்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தருகின்ற காரணங்கள் 3 இருக்கிறது. ஒன்று, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற போது இப்படி அந்த விழுந்து கிடந்த மனிதனைப் போல தேவையில் இருக்கின்ற மக்களை பற்றி கதைகள் எத்தனையோ நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதை தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், பத்திரிகையிலே பார்க்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய கணினியிலே கம்ப்யூட்டரிலே பார்க்கலாம். அவைகளெல்லாம் எங்களை பொறுத்தவரையிலே வெறும் செய்திகள் மட்டும்தான். அந்த ஆசாரியனுக்கும் அந்த வேதபாரனுக்கும் இருந்தது போல, நாங்கள் செய்திகளை கேட்கிறோம், செய்திகளை பார்க்கிறோம், ஆனால் மற்ற பக்கமாக விலகி போகிறோம். யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை, அந்த கதையிலே வருகிற அந்த மனிதர்களுக்கும் இல்லை. ஆனால் இந்த கதையிலே 3வது மனிதனை பற்றி இயேசு அழகாக எடுத்து சொல்லுகிறார். இந்த விழுந்து கிடந்த மனிதனுக்கு எவன் பிறனாயிருந்தான்? நாங்கள் பிறனாக வாழ்கின்ற வாழ்க்கைக்குத்தான் இந்த வசனம் நம்மை அழைக்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக. ஒரு சம்பவத்தை நாங்கள் காண்கிறோம். அந்த சம்பவத்தை காண்கிற போது அதிலே ஒரு மனதுருக்கம் என்னுடைய மனதிலே உருவாகின்ற போதுதான் அதை பற்றி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே உருவாகிறது. அந்த மன உருக்கம் வந்து செயல்படுகின்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், அந்த மன உருக்கத்தோடு இரக்கமுள்ள மக்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்ற வார்த்தைகள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அதிசயம் பாரு.